ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்மைல் கேட்ஸ். 39வது வாரத்துக்கான டிஆர்பி ரேட்டிங் வெளியே இருக்குது. இதில் டாப் 10 டிஆர்பி ரேட்டிங் பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அதிரடியான மாற்றங்கள் வந்து நிறைஞ்சிருக்குது. ஸோ மறுபடியும் முதல் இடத்துக்கு யார் வந்திருக்காங்க அப்படிங்கிறத வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மேலும் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலோட அப்டேட் தெரிஞ்சுக்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த 10 இடத்துல பார்த்தீங்கன்னா சன் டிவியிலிருந்து 6 சீரியல் இருக்காங்க. சீதமிலேருந்து பார்த்தீங்கன்னா 2 சீரியல் இருக்காங்க. அதே மாதிரி விஜய் டிவிலேருந்து பார்த்தீங்கன்னா 2 சீரியல் இருக்காங்க. ஸோ மொத்தமாக இந்த இவங்க தான் வந்து டாப் 10ல் இடம் பிடிச்சிருக்காங்க. 10வது இடத்துல பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் சித்திட்டும் இருக்காங்க. இவங்களுடைய ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 6.7. 9வது இடத்துல ஒரு ஊரில் ஒரு ராஜகுமார் சீரியல் இருக்காங்க. இவங்களுடைய ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 7. 8வது இடத்துல பார்த்தீங்கன்னா ஆதிபராசக்தி சீரியல் இப்போ டாப் 10க்குள்ளே வந்துட்டாங்க. போன வாரம்லாம் பார்த்தீங்கன்னா டாப் 12 இந்த இடத்துல இருந்தாங்க. இப்போ 10க்குள்ளேயே வந்துட்டாங்க. இவங்களுடைய ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 7.1. 7வது இடத்துல பார்த்தீங்கன்னா கண்மணி சீரியல் இருக்காங்க. வழக்கமாக டாப் 5 டாப் 3 விட்டு வெளியே வரதவங்க இப்போ அதிரடி மாற்றங்கள்னால பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து உட்காந்துருக்காங்க. இவங்களுடைய ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 7.6. இப்போ 6வது இடத்தை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த இடம் சொன்னாலே பார்த்தீங்கன்னா நிறைய சீரியலுக்கு வந்து கொஞ்சம் ஷாக்கிங்காக தான் இருக்கும். வேறு வழி இல்லை, சொல்லி தான் ஆகணும். செம்பருத்தி பார்த்தீங்க அப்படின்னா இன்னுமே வந்து அவங்க வந்து ரேட்டிங்கில் வந்து இன்னும் மேலே எகிரலை. ஸோ அதே 6வது இடத்துல தான் இருக்காங்க. இவங்களுடைய ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 8.6. இப்போ டாப் 5 போக போகிறோம். 5வது இடத்துல பார்த்தீங்கன்னா கல்யாண வீடு இருக்காங்க. வழக்கமாக 2வது இடத்துல இருக்கக்கூடியவங்க இப்போ 5வது இடத்துல இருக்காங்க. இவங்களுடைய ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 9.2. 4வது இடத்துல பார்த்தீங்கன்னா பூவே உனக்காக சீரியல் இருக்காங்க. எப்படி 8வது இடத்த அழகு சீரியல் தக்க வச்சுக்கிட்டாங்களோ அதே மாதிரி இவங்களும் இந்த 4வது இடத்த வந்து தக்க வச்சுக்காங்க. ஸோ இவங்களுடைய ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 9.9. இப்போ டாப் 3 பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ டாப் 3 எல்லாருமே வந்து ஃபஸ்ட்டு 3வது இடத்துல ரோஜா தான் இருக்கும் நினைப்பீங்க. ஆனால் ரோஜா இல்லை, பாண்டியன் ஸ்டோர் இருக்காங்க. இவங்களுடைய ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 10.2. ஸோ திடீர்னு அசுர வளர்ச்சி பெற்று இந்த டாப் 5 டாப் 2க்குள்ளே வந்தாங்க. ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த இடத்த வந்து தக்க வச்சுக்கிறாங்க. இப்போது 2வது இடம், 2வது இடத்துல யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பாரதி கண்ணம்மா இருக்காங்க. ஸோ இவங்களோட ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 12.4. கிட்டத்தட்ட 2 வாரமாக வந்து டிஆர்பியில் வந்து நம்பர் 1 இடத்துல இருந்தாங்க. இப்போ மொதல் இடம் வழக்கம் போல் ரோஜா பார்த்தீங்கன்னா மொதல் இடத்துக்கு போயிட்டாங்க. இவங்களோட ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 12.7. ஸோ இதில் இன்னொரு விஷயம் வேறு இருக்குது. இந்த வரக்கூடிய வாரத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ரோஜா சீரியல் வந்து மகா சங்கமம். ஸோ இன்னுமே பார்த்தீங்கன்னா இவங்களோட ரேட்டிங் வந்து இன்னும் எகிரப்போகுது. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த வாரத்துக்கான ரேட்டிங். இந்த வாரத்துக்கான டிஆர்பி ரேட்டிங் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஒப்பீனியனை வந்து நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. இந்த டாப் 10ல் இருக்க ஒரு சீரியலில் உங்களுடைய ஃபேவரட் சீரியல் எதுவோ அதையும் நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. இது போல் நிறைய தகவலை தெரிஞ்சிக்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.